Hi friends, welcome to Kitchen Treasure. இன்னைக்கு நம்ம நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜீப்ரா கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன். எல்லாமே வந்து நல்ல சலிச்சு தான் போட போறோம். சோ அதனால சலிக்கிறதுக்கு வெச்சிட்டே வந்து மாவு போடுங்க. அதுக்கு அப்புறமா பவுடர் sugar தான் இதல வந்து யூஸ் பண்ண போறோம். நார்மலா சக்கரைய வந்து நீங்க பொடிச்சு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க இதல வந்து போட்டுக்கலாம். இப்போ இதல அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடரும் அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடாவும் போடுறேன். இதல நான் 1/2 கப் அளவுக்கு பவுடர் sugar வந்து அரைச்சு எடுத்துக்கேன். அத வந்து நான் இதல போட்டுறேன். நீங்க இதல வேணும்னா brown sugar கூட ஆட் பண்ணிக்கலாம். அத நாட்டு சக்கரை இல்லனா brown sugar கூட நீங்க இதல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த 4 ஐட்டத்தையும் நல்லா சலிச்சிரணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஏதாவது திப்பி இருந்துச்சுனா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ற மாதிரி எடுத்துருங்க. அதெல்லாம் வேண்டாம். அது இல்லாம சலிச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வந்து கொஞ்சமா வந்து தயிர் ஆட் பண்றேன். 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் அதே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் வந்து फ्लेவர்ட் இல்லாத எண்ணெயா வந்து நம்ம போடணும். சன்ஃப்ளவர் oil நார்மல் சன்ஃப்ளவர் oil போட்டீங்கனாலே நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறமா அதே 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் வந்து ஊத்தப்றோம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணி ஆரம்பிங்க. பால் வந்து நீங்க 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணலாம். அது உங்களோட இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து mix பண்ணிக்கணும். எந்தவித அந்த லம்ஸ் இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க. நான் இதல வந்து 1 பிஞ்ச் salt ஆட் பண்ணிருக்கேன். salt 1 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணீங்கனா கொஞ்சம் வந்து இந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால ஒரே 1 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதல வந்து நம்ம இப்போ ஒரு கடைசியா வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் வந்து சேர்த்துக்க போறோம். மாவு வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம என்ன பண்ண போறோனா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறோம். ஒன்னு வந்து ஒயிட்டாவும் இன்னொன்னு வந்து கோகோ பவுடரும் ஆட் பண்ண போறோம். பிரவுன் கலர்ல வந்துரும். இப்போ கோகோ பவுடர் வந்து நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு ফুল டேபிள்ஸ்பூன் அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன். அதுல வந்து நீங்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு அத வந்து mix பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நான் கொஞ்சமா வந்து கோகோ பவுடர் இதுவும் போட்டுக்கேன். கோகோ பவுடர் அதுக்கு அப்புறமா வந்து காபி பவுடரும் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா காபி பவுடர் வந்து நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணா போதும். உங்களுக்கு சப்போஸ் காபி फ्लेவர் பிடிக்கும் அப்படினா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து mix பண்ணிக்கணும். அந்த லம்ஸ் எதுவும் இல்லாம நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த இதளோட ஆட் பண்ணிடுங்க. ஒரு போஷன்ல ஆட் பண்ணிடுங்க. இன்னொரு போஷன் நமக்கு ஒயிட்டாவே இருக்கணும். அப்பதான் இது ரெண்டுத்தையும் mix பண்ணும்போது நமக்கு அந்த ஜீப்ரா மாதிரி வரும். இப்போ இது நல்லா வந்து mix பண்ணிக்கலாம். இத நீங்க வந்து இந்த கலர் தான் சேர்க்கணும்னு இல்ல. இப்போ நான் சாக்லேட் फ्लेவர் செய்திருக்கிறதுனால அத வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது கலர் வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க கலர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.
கொக்கோ பவுடர் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இந்த மாதிரி நான் மஃபின் இந்த இதில் வந்து ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் கப் பேப்பர்ஸ் வந்து வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து கொக்கோ இது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இந்த பிளெயின் வெண்ணிலா இது, ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி ஊற்றிட்டுருக்கணும். ஸ்பூன் வச்சு ரெண்டுமே வந்து ஸ்பூன் வச்சு ஊற்றுங்க. கரெக்டாக மேலே மேலே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த இது வந்துடும், உள்ளர டிசைன் வந்துடும். இப்போ ஓரளவுக்கு மேலே வரையும் வந்துருச்சு, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேலே லிஃப்ட் ஆகிறோம் இல்லையா, அதனால் நீங்கள் ரைஸ் ஆகும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த இதுலேயும் நான் அதே மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி ஊற்றுறேன். நீங்கள் ரெண்டுமே எடுக்கும் போது கொஞ்சம் ஒரு ஈக்குவல் போர்ஷனாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக வந்து முடியும். இதே மாதிரி எல்லா இதுலேயும் ஊற்றிடுங்க. ரொம்ப ஈஸியான உங்களுக்கு ஸ்டைல் இது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் கிட்ஸுக்கு. இந்த கிறிஸ்மஸ் டைமில் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி பசங்களும் சாப்பிடுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நான் வந்து இன்னைக்கு அவன்லேயும் செய்ய போகிறேன், அட் த சேம் டைம் அடுப்புலேயும் எப்படி செய்கிறது, அவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். எல்லா இதுலேயும் பேப்பர்லேயும் நம்ம இந்த மாதிரி வந்து ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் அவனையும் ஒரு சைடில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. இந்த மோல்டில் அங்கங்கே வந்து விழுகிற இடத்துலலாம் வந்து நீங்கள் கடைசியாக வைப் பண்ணி டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துருங்க, இல்லைனா அதுவும் வந்து உங்களுக்கு பேக் ஆகும் போது அது கரிஞ்சு போயிடும். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த சொட்டு சொட்டாக விழுந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே பிளேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் எல்லா இதுலேயுமே வந்து கப் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டேன். இப்போது ஒரு இந்த மாதிரி டூத்பிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ வச்சுட்டு இந்த மாதிரி சும்மா அப்படியே ரேண்டமாக நீங்கள் வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுங்க. நல்லா டீப்பாக உள்ளே விட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் உள்ளே வரைய விட்டால் தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற மாவும் வந்து ஏதாவது ஒரு டிசைனில் வந்து ஃபார்ம் ஆகும். மேலே மட்டும் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் வந்து இதுவாயிரும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா டீப்பாக வந்து பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து முடிச்சாச்சு, அதை நான் அவனில் வச்சுட்டேன். அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ வந்து அதை அப்படியே வச்சு வச்சுட்டாச்சு. அது ஒரு 20 to 25 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நான் ஒரு நார்மல் கிண்ணம் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஸ்டவ்வில் அடுப்பில் வைக்கிறதுக்காக வந்து எடுத்திருக்கேன். நார்மல் கிண்ணத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க, ஆயில் மட்டும் போதுனாலும் விட்டுறலாம். இந்த மாதிரி மாவு தடவி நீங்கள் அது மாதிரியும் வந்து வச்சுக்கலாம். மாவு வந்து சும்மா தூவி விட்டுட்டு சைடில் பெரட்டி எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மாவு கிரீஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆயில் மட்டுமே வந்து வச்சுக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி அடுப்பில் வைக்கும் போது அந்த மாவு வந்து சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கேக்கில் வந்து வந்துடுது. அது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ட்ரையாக தெரியுது கேக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆயில் மட்டும் கிரீஸ் பண்ணி இந்த மாதிரி மாவு வந்து நம்ம அதில் போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் ஒரு ஸ்பூன் வந்து ஒயிட்டு கேக் பேட்டரும் ஒரு ஸ்பூன் வந்து சாக்லேட் கேக் பேட்டரும் வந்து ஊற்றி ஊற்றி மாற்றி மாற்றி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கடைசியாக வந்து நம்ம அதில் டிசைன் பண்ணி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி டிசைன் பண்ணி விட்டுறணும். இப்போ அவ்வளோதான், என்னோடய பேட்டர் எல்லாமே ஆல்மோஸ்ட் 2 பேட்டருமே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நான் டிசைன் பண்ணி உள்ளே வச்சிட போகிறேன். இது நான் வந்து கொஞ்சமாக வந்து இருந்ததுனால இதில் இந்த கிண்ணத்தில் வந்து ஒரே ஒரு கிண்ணத்தில் மட்டும் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மஃபின் ட்ரேயே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வைக்க போகிற பாத்திரத்தோட அளவும் வந்து பார்த்துக்கோங்க. அதை அந்த ட்ரேயை வந்து நீங்கள் மஃபின் ட்ரேயை வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதையே வந்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பவுல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் சும்மா ரேண்டமாக ஒரு டிசைன் பண்ணி விட்டுறேன்.
அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ பிளேஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து உள்ளே இந்த மாதிரி ஒயர் ரேக் வச்சுட்டு அதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரீஹீட் பண்ணணும். இதையுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணியே இருக்கணும், ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ நான் 15 மினிட்ஸ் கழித்து தான் வந்து நான் இப்போ உள்ளே வைக்கிறேன். 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து 10 to 20 மினிட்ஸ் வந்து இருக்கணும். நடுவில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சும்மா சும்மா போய் செக் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. நான் இது வந்து இப்படி எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் தான் எனக்கு இது ரெடியாச்சு. மேலே வந்து இந்த மாதிரி கிராக் விட்டுருக்கு பார்த்தீங்களா, அப்படி தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பேக் ஆகிருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் ஆகிருக்கும். இப்போ எனக்கு இது வந்து ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சிச்சு, ஏன்னா நான் அந்த சைடில் மாவு வந்து போட்டதுனால எனக்கு ட்ரையாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் வெறும் ஆயில் மட்டும் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேட்டரை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு, டூத்பிக்கு இல்லை ஏதாவது ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ என்னோடய அவனில் வச்சுருந்ததும் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் அதுக்கும் பாருங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அவனில் வச்சது வந்து கொஞ்சம் க்ளாஸியாக, மேலே வந்து கொஞ்சம் க்ளாஸியாக தெரியுது. ஆனால் வந்து இந்த அடுப்பில் வச்சது வந்து நான் அந்த மாவு போட்டதுனால வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. நீங்கள் மாவு போடாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி க்ளாஸியாக வரும். பட் உள்ளே பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பிரிக்கும் போதே ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்படியே சரி பிரித்து காட்டலாம் அப்படின்னு தான் பிரித்தேன். ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி உள்ள ஜீப்ரா டிசைன் எல்லாமே வந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டு கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு மேலே வந்து க்ரீமோட எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.